ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனை வந்து சிலப்போ மறந்து வச்சுட்டு போயிருப்போம், பக்கத்தில் ஏதாவது எல்லாருக்கும் மறந்துட்டு வருவோம். அதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சவங்களோ இல்லை மற்றவங்களோ ஃபோனில் என்ன இருக்குது, ஃபோட்டோஸ் என்ன இருக்குது, வீடியோஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. எல்லோரும் பண்ணுறது தான், மனிதனுடைய ஒரு குணம் அப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நமக்கு தெரியாமல் யார் யார் வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இதற்கு முன்னாடியே நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். இதுவும் ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குது. சில இது பேட் அப்ஸ் இதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இருந்தாலும் ஃப்ரீ பேடு இருக்குது, இருந்தாலும் வந்து ஃப்ரீலேயே நல்லா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்துக்காத்துங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் அது க்ரோ கேச்சுன்றது பதிலாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீ ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆரோ பாக்ஸ் இருக்குல்ல, இதை நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் நான் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பதிலாக ஆக்டிவேட்ன்றது அதை வாங்கி கொடுங்க. அப்புறம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை அட்டம்ல, இப்போ நம்மளுடைய இதை வந்து அவங்க பேட்டர்ன் லாக் போட்டிருக்கோம் இல்லை நம்பர் லாக் போட்டிருக்கோம், அவங்க எத்தனை அட்டம்ல வந்து நம்ம அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க எது வேணால் செட் பண்ணிக்கலாம், மூணு ஒன்று ரெண்டுன்னு. நம்ம இப்போதைக்கு ஒன்று வைப்போம், அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஆக்டிவ் நவ் ஓகே கொடுங்க. ஏன்னா அந்த மெயில் கொடுக்கணும், நம்ம மெயில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்து யார் யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து லொக்கேஷனோட நமக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடும். ஃபோட்டோவும் நம்ம மொபைலுடைய இதுலேயும் ஃபோல்டர்லேயும் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் எந்த மெயில் கொடுக்குறீங்களோ அந்த மெயிலுக்கும் வந்து நமக்கு ஃபோட்டோவும் லொக்கேஷனும் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவோம், நம்ம தெரிஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததோட நமக்கு பர்மிஷன் கேட்கும். இப்போ இமெயில் அலாட் ஓகே ஆயிடுச்சு. சில இதில் பர்மிஷன் கேட்டிச்சா ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு அலாட் இமெயில் ஓகே ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ட்ரை நவுன்னு கேட்குது. நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா, ட்ரை கொடுங்க. ட்ரை கொடுத்ததோட உங்களுடைய ஸ்க்ரீன், மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சு பற்றியில் நீங்கள் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கொடுத்த பேட்டர்ன் லாக் எதோ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தா, ஒரு தடவை தப்பாக கொடுத்தாவே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துரும். அது மாதிரி நீங்கள் எத்தனை இது லாக் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து அது உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். சரி, இப்போ நம்ம ரெண்டு மூணு இது தப்பாக கொடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டாக கொடுத்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குதா, என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ எடுத்துருக்குது. நம்ம வந்து இங்கே இதுலேயே இருக்குது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இதே ஃபோட்டோஸு லொக்கேஷனோட சேர்த்து நமக்கு மெயிலுக்கு அனுப்பிடும். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபோட்டோவை. பாருங்கள், இப்போ மேப்பில் ஓப்பன் ஆகுது. நம்ம மேப்போட சேர்த்து இங்கே லொக்கேஷனும் ஓப்பன் ஆகும், உங்கள் நெட்டோட ஸ்பீடை பொறுத்து. இது கீழே வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும், இதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணுறோன்னா ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃபோட்டோஸ் கீழே மேலே லொக்கேஷன் இருக்குது. அது இது சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, நம்ம பேக்கில் வருவோம். இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் அவ்வளோதான், இதில் நீங்கள் எதுவும் செட்டிங்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் ஃபுல் வெர்ஷன் தேவைப்படுச்சா நீங்கள் அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது மாதிரி டிவைஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இமெயில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துடும், மெயிலாக வந்துடும், டிவைஸ்லேயும் இருக்கும், நம்ம ஃபோட்டோவில் சேவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம மெயிலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வந்திருக்கானுன்னு. மெயிலுக்கு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நமக்கு மெயிலில் வந்திருக்குது அலாட்டு. அது மட்டும் ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, மெயின் சொல்லிட்டு அந்த மெயில் தான் அது. அதோட அப்ளிகேஷன் பேரே போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அதோட லொக்கேஷனோட சேர்ந்து நமக்கு மெயிலுக்கு வந்துடும். நம்ம அப்போது யார் யார் நம்மளுடைய மொபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.